ஹலோ செலக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த பாடத்தினுடைய கேள்வி பதில்களை பார்க்கலாங்களா. இங்கே பாருங்கள், கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம்? முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்ததன் அடையாளமாகத்தான் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, வடநாடு நார்த் சைடு போயிட்டு அங்கேருந்து கங்கை நீரை கொண்டு வந்ததன் பகைவர்களை வென்று. சும்மா போயிட்டு நம்ம கங்கை தண்ணீரை எடுத்துகிட்டு வரல, அங்கே இருக்கிற எதிரிகளெல்லாம் ஜெயிச்சுட்டு அங்கேருந்து நீரை கொண்டு வந்ததற்காக அவரை கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்தது பாருங்கள், சிங்கமுக கிணறு குறிப்பு வரைக. சிங்க வடிவத்தில் சிங்கமுக கிணறு அமைந்திருக்கும். இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில், வாயில்னா கதவு இருக்கும். ஓகேவா செலக்குடிஸ், மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், சோழ கங்க பேரேரிக்கு நீர் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்தனர். சோழ கங்க பேரேரி என்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே வச்சல குட்டீஸ், அடுத்தது பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள வாயில்களின் பெயர்களை கூறு. தெற்கு பக்க நுழைவாயில், வடக்கு பக்க நுழைவாயில். சிந்தனை வினா, ஏரிகளும் குளங்களும் வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் என்ன ஆகும்? கருத்துக்களை குழுவில் பகிர்ந்து கொள்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரிகளும் குளங்களும் தூர் வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் மழை நீரை தேக்கி வைக்க முடியாது. நிலத்தடி நீரின்றி மக்கள் துன்பப்படுவர். விவசாயத்திற்கு போதுமான நீர் கிடையாது. நீர்நிலைகள் மண் மூடிய நிலையில் உள்ளதால் மழைக்காலங்களில் வரும் மழை நீர் சிறிதளவே தேங்கும். உபரி நீர் வீணாக கடலில் கலந்துவிடும். கோடை காலங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீரை சேமிக்க வேண்டும். ஓகேவா செலக்குட்டீஸ், இந்த கேள்வி பதில்களெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ரெகுலராக கேட்டுக்கிட்டே வாங்க, அது உங்கள் மனசில் நல்லா பதிய ஆரம்பிச்சிடும். நல்லா பதிஞ்ச விஷயத்த உங்களுடைய பாணியில் உங்களோட ஸ்டைலில் எழுத பழகுங்க, அப்போ நல்ல மார்க் உங்களால் வாங்க முடியும். ஓகேவா செலக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.